பொதுவா ஒரு படத்துக்கு ஃப்ரீ ப்ரமோஷனா இருக்குறது அந்த படத்துல வர பாடல்தான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டு ரிலீஸ் ஆகிரும். அதுல சில பாட்டு நம்ம எதிர்பார்த்து தியேட்டருக்கு போவோம். ஆனா அந்த பாட்டு படத்துல இருக்காது. அந்த மாதிரி சில டெலிட்டட் சாங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழில் இணைந்த தமிழ் மக்களுக்கு செந்தமிழன் வணக்கம். இதே மாதிரி ஏற்கனவே தமிழ் படத்துல இருந்து டெலிட் பண்ண பாட்டை பத்தி 8 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாமா? நம்ம முத பார்க்க போற படம் வந்தா ராஜாவா தான் வருவேன். இந்த படத்துல சிம்பு ஹீரோவா பண்ணிருப்பாரு. ஹிப் ஹாப் ஆதி மியூசிக்ல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். இந்த பாட்டை படத்தோட நீளம் கருதி டெலிட் பண்ணிட்டாங்க. இந்த பாட்டை அறிவு எழுத ஆனங்குடி இளையராஜாவும் ஸ்ரீநிஷாவும் பாடியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற படம் பொன்னியின் செல்வன். அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல். இந்த படத்துல கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. வாளேந்தும்படி ஆணையிட்டார் என் வந்தியத்தேவன், என் இளவரசரோட தோளோடு தோல் நின்று என்று அறிய வேண்டும். ஏ ஆர் ரஹ்மான் இசையில எல்லா பாட்டும் செமையா இருக்கும். பொன்னினாதி பார்க்கணும் பலரும் எதிர்பார்த்து தியேட்டருக்கு போயிருப்பீங்க. பட் படத்துல இந்த பாட்டு வரல, மேபி பார்ட் 2 கூட வரலாம். இந்த பாட்டை கிருத்திகா நெல்சன் எழுத ரஷிதா சுரேஷ் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. நம்ம பார்க்க போற படம் வலிமை. இந்த கேங்க எப்படி 14 குடிச்சாரு? இந்த படத்துல இவன் மியூசிக்ல எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. இந்த படத்துல வர இதுல இந்த பாட்டு வேற வைக்கணுமான்னு கூட கட் பண்ணிருக்கலாம். அடுத்து நம்ம தளபதி விஜய் நடிச்ச புலி. இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக்ல எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வர மனிதா மனிதா தன்மான மனிதா. இந்த பாட்டை படத்துல இருந்து கட் பண்ணிட்டாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபிளாஷ்பேக்ல வர புலிவேந்தன் இன்ட்ரோ சாங்கா வர வேண்டியது. உயலாய் எழுந்து போராடு மனிதா. பட் படத்துல வரல. இந்த பாட்டை திப்பு பாட வைரமுத்து பாடல எழுதியிருப்பாரு. அடுத்து நம்ம
பார்க்க போற படம் சேரன் எடுத்த அவரே நடிச்ச தவமாய் தவம் இருந்து. அசத்ல ஒரு தடவை கூட நீகிட்ட பேசுறதே இல்லையே. பேச மாட்டேன். ஆனா பாத்துக்கிட்டே இருப்பேன். நானே தோலைந்த இந்த படத்துக்கு சபேஷ் முரளி இசையில எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறைதான் ஒரு முறைதான் மனிதனின் வாழ்க்கை ஒரு முறைதான் ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா ஒத்த புள்ள பெத்தாங்களே. இந்த படத்துல வர என்ன சொல்கிறாய் என்ன செய்கிறாய் இந்த பாட்டை படத்தோட நீளம் காரணமா படத்துல இருந்து கட் பண்ணிட்டாங்க. என்ன கேட்கிறாய் என்ன சிரிக்கிறாய் இந்த பாடல சேரன் எழுத யுகேந்திரன் சுசித்ரா பாடியிருப்பாங்க. அடுத்து நம்ம ஜீவா அஞ்சலி சேர்ந்து நடிச்ச கட்டுறது தமிழ். இந்த படத்துல யுவன் மியூசிக்ல எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறாய் உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது உன் துயரம் சாய என்னும் ஓர் இரவு இன்னும் ஓர் நிலவு. இந்த படத்துல வர இந்த பாட்டை படத்துல வைக்கல சங்கர் மகாதேவன் பாடியிருப்பாரு. படத்துல வர எல்லா பாடலையும் நா முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போற படம் லாரன்ஸ் நடிச்ச முனி பார்ட் 4 காஞ்சனா பார்ட் 3. நெருப்ப கூட தொல்லாண்டா கருப்பு தொடக்கூடாது. இந்த படத்துல வர ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. நண்பனுக்கு கோவில கட்டி இந்த படத்துல வர இந்த பாடல படத்துல கட் பண்ணிட்டாங்க. இந்த பாடல ஜெசி சாமியல் எழுதி அவரே இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி அவரே பாடியிருப்பாரு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பட் படத்துல வைக்காம விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம சரத்குமார் நடிச்ச நட்சத்திர நாயகன். இந்த படத்துல தேவா மியூசிக்ல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். மல்லிகை பாடுதே பல்லவி சரணம் இந்த படத்துல வர இந்த பாடல படத்துல டெலீட் பண்ணிட்டாங்க. சித்ராமாவும் பாட காதல் மதி பாட்டை எழுதியிருப்பாங்க. படம் சரியா ஓடலன்னு சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனும் இந்த பாட்டை ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிற பாடல் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஏற்கனவே தமிழ் படத்துல இருந்து டெலீட் பண்ண பாட்டை பத்தி 8 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலனா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பாடு பாடி தொலையும் பேசும் நேரம் தூரல் தூரும் ஜன்னலோரம் நின் மாலை நேரம் வந்தது வந்தது பூங்காற்று அடைப்பேனே இமை மூடும் இரவினில கொத்த கொத்த ஒரு யுத்தம் பாரு இவன் கூறி நீங்கும் காதல் என்றால் கண்ண
யுத்தம் கண்ணீர் எல்லாம் வெள்ளை ரத்தம் வீசும் உன் வாசம் காய்ச்சல் வந்ததேனும் ரொம்ப பிடிக்குது பார்த்தா பொழுதுபோக்கான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். Until then, see you later. Bye-bye. என்ன இன்னும் பாதி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகான் மேல ஒரு தட்டு தட்டுங்க.